இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு கால்நடையாகவும் மாட்டு வண்டியாகவும் போக வேண்டிய நிலைமை இருந்துச்சு. நம்ம தமிழ்நாடு கோவையை சேர்ந்த ஒருத்தர் அந்த காலகட்டத்திலே பஸ்ஸை விட்டு மாஸ்க் காட்டினாரு. 1921 நம்ம ஜிடி நாயுடு முதல் முதலா கோவை டு பழனி உடுமலை வழியா கோயம்புத்தூர் மக்கள் பயணிக்க விட்ட பஸ் தான் இது. யுனைடெட் மோட்டார் சர்வீஸ் யூஎம்எஸ் என்ற பெயர்ல இந்த பஸ் இயங்கி இருக்கு. கிட்டத்தட்ட 32 பேர் வந்து அந்த பஸ்ல உட்காந்து பயணிக்க முடியும். அவினாசி ரோட்ல இருக்க பஸ் ஸ்டாப்ல போய் பஸ் ஏறிக்கலாம். அப்பவே அவர் பஸ்ல பாத்தீங்கன்னா மிஷின் டிக்கெட்டிங் சிஸ்டம் வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாரு. இவரு தான் அந்த பஸ்ல ஒர்க் பண்ண கண்டக்டர். முழுக்க முழுக்க அந்த பஸ்ல பாத்தீங்கன்னா மரத்தால் ஆன சீட்டை வந்து அமைச்சிருந்தாங்க. பெருசா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லாத அந்த காலத்துல இந்த ஃபர்ஸ்ட் பஸ்ல ரெண்டு பக்கமும் ஓப்பனா வச்சு இந்த பஸ்ல பயணிக்கிறதே ஒரு சாகசமா தான் இருந்துச்சு. கேஸ் சிலிண்டர் மூலமா இயங்குற இந்த பஸ் ஃபாரின்ல சவலட் கம்பெனில இருந்து வாங்கியிருக்காரு ஜிடி நாயுடு. அதுக்கப்புறமா 600 பஸ் இதே மாதிரி எல்லா ஊர் மக்களுக்காகவும் வாங்கி விட்டாரு ஜிடி நாயுடு. அதுக்கப்புறமா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை பஸ் இயங்குற மாதிரி அவ்வளவு பஸ் கொண்டு வந்தாரு ஜிடி நாயுடு. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.